இப்போது விருந்தாவனில் ஸ்ரீரங்கஜி கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். திவ்ய தேசம் பாடல் பெற்ற ஸ்தலம் திவ்ய தேசம். ஒரு பழமையை மாறாமல் ஒரு மிக்சர் ஆஃப் ஆர்கிடெக்சர் வெளியில் பார்க்கும்போது கோவிலில் அனுசரிக்க வேண்டிய நியமங்கள். டிசைன் நீங்க தான், அவங்களுக்கு அவங்க இல்ல டிசைன் நீங்க தான், நீங்க தான் போடணும். அப்படி இல்ல டிசைன் அப்புறம் இங்கே தக்கி சூடா சொல்லிட்டு போங்க. இன்னமும் கொஞ்சம் வித்தியாசமான மிருகமாக இருக்குது. முகத்தை திருப்பி வச்சுருக்கு, பார்த்தா மூணு கொம்பு இருக்க மாதிரியான ஒரு மிருகம். இது என்ன மிருகம்னு எனக்கு தெரியல.
நம்ம கோவில்களில் தென்னிந்திய கோவில்களில் வந்து இருக்கிற மாதிரியான யாழி மாதிரியும் தெரியல. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க. வந்தாவன் ஒரு சக்தி பீட்டம் கூட, இப்போ சக்தி பீட்டம் போகிறதுக்கு உண்டான வழியை பார்த்துட்ருக்கோம். இங்கே இந்த பழைய கட்டிடங்கள்லாம் தாண்டி, இந்த பெரிய மைதானத்தை தாண்டி இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு கிட்ட தான் போகணும். வில் கோ தேர். இந்த போர்டு இருக்கு இல்லையா, அது வழியாக தான் போகணும் சக்தி பீட்டத்துக்கு. கொஞ்சம் சீக்கிரம் போயிடுறது நல்லது, சாத்தினாங்கன்னா கஷ்டம்.